புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை நிறுத்த திமுக சதி செய்வதாக அதிமுக குற்றச்சாட்டு. வரத்து குறைவால் தக்காளி வெங்காயம் விலை இருமடங்கு உயர்வு, மேலும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தகவல். பொள்ளாச்சி ஆனைமலையில் தொடர் மழையால் 3000 ஏக்கர் நெற்பயிர் நீரில் மூழ்கி சேதம். பாதிரியார்கள் மீதான பாலியல் புகாரில் பிஷப்புகள் கடும் நடவடிக்கை எடுக்க போப் உத்தரவு. புதுச்சேரியில் கோயில் நில ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாராயணசாமி வலியுறுத்தல். உள்ளாட்சித் தேர்தல் முதற்கட்ட ஓட்டுப்பதிவு நிறைவு. ஓட்டு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கண்காணிப்பில் ஓட்டு பெட்டிகள். விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தால் 5000 ரூபாய் பரிசு. மத்திய அரசின் புதிய திட்டம் 15 தேதி முதல் அமல். ஒன்பது மாவட்டங்களில் முதல் கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் சராசரியாக 74% ஓட்டுப்பதிவு. விழுப்புரம் ராணிப்பேட்டையில் தலா 81% ஓட்டுப்பதிவு. தமிழகத்தில் நேற்று 1400 பேருக்கு கோவிட் பாதிப்பு, 1500 பேர் டிஸ்சார்ஜ். சென்னையில் நோய் பாதிப்பு விகிதம் அதிகரிப்பு. சாலையில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் மீது போதையில் காரை மோதிய பிரபல மாடல் மருத்துவமனைக்கு சென்று கைது செய்தது போலீஸ். ராமநாதபுரம் கோயிலில் சாமி கும்பிடுவதில் இருதரப்புக்கு தகராறு, விசாரணை நடத்திச் சென்ற எஸ்ஐக்கு அரிவாள் வெட்டு. கொல்லிமலையில் விலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த 110 நாட்டு துப்பாக்கி பறிமுதல். முதல்வர் மனைவி துர்கா சமயபுரம் கோயிலுக்கு பாத யாத்திரை, 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வேண்டுதலை நிறைவேற்றினார். இரண்டாயிரத்து 2021 ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு எழுத்தாளர் அப்துல் ரசா குர்னாவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலனி ஆதிக்கத்தின் பாதிப்புகள் குறித்து சமரசமில்லாமல் எழுதக்கூடியவர் அப்துல் ரசாக். வளைகுடா நாடுகளில் அகதிகளின் வாழ்வியல் பற்றி எழுதிய நாவலுக்காக அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. தான்சானியா நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் அப்துல் ரசா குர்னா தற்போது இங்கிலாந்தில் வசித்து வருகிறார். 73 வயதான இவர் 21 வயதிலிருந்து எழுதுகிறார். நாடு முழுவதும் பிஎம் கேர்ஸ் நிதி மூலம் அரசு மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள 35 ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் துவக்க விழா உத்தராகண்ட் ரிஷிகேஷில் நடந்தது. ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தமிழகத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட 70 ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களும் செயல்பாட்டிற்கு வந்தன. விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இதுவரை 93 கோடி டோஸ் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது, விரைவில் 100 கோடி டோஸ் செலுத்தப்படும் என்றார். பெரிய அளவில் தடுப்பூசி செலுத்துவது எப்படி என்பதற்கு உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியுள்ளது. பிஎம் கேர்ஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் மேலும் 4000 புதிய ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைய உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். திண்டுக்கல் வேடசந்தூரில் கடந்த செப்டம்பரில் இந்து முன்னணி கூட்டம் நடந்தது. இதில் பேசிய பாஜகவின் ஹெச் ராஜா, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஊழல் செய்வதாகவும் கோயில் சொத்துக்களை விற்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அறநிலைய அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தை பற்றி ராஜா பேசியது சர்ச்சையானது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஹரிஹரன் அளித்த புகாரை அடுத்து ராஜா மீது வழக்கு பதியப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. வழக்கு விசாரணைக்கு ஆஜராக கோர்ட் சம்மன்கள் அனுப்பியும் ராஜா நேரில் ஆஜராகவில்லை. அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி பரம்வீர் உத்தரவிட்டார். அனைத்து நாட்களிலும் கோயில்களை திறக்க வலியுறுத்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசும்போது,
வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு செல்லக்கூடாது என தடை விதித்த திமுகவிற்கு சனி பிடித்துவிட்டது என்று ஆவேசமடைந்தார். இது எங்களுடைய உரிமை, நாங்கள் கொண்டாடி விட்டு போகின்றோம். எங்களுடைய தாயை பார்ப்பதற்கு, எங்களுடைய அன்னையை வழிபடுவதற்கு, அதற்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை நீங்கள் தடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சனி பிடித்து விட்டது என்று சொல்லித்தான் சொல்ல முடியும். உங்களுக்கு சனி பிடித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக அரசாங்கத்திடம் என்னுடைய கோரிக்கை, தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை, வருகின்ற வெள்ளிக்கிழமை அரசனுடைய விதிமுறைகளை ஏற்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து இந்துக்களும் வழிபடுவதற்கு உரிமை உண்டு என்கின்ற ஆணையை பிறப்பியுங்கள். அப்படி நீங்கள் பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால் உடைய பாவத்தை தீர்க்க திருச்செந்தூருக்கு போனாலும் தீராது, காசிக்கு போனாலும் தீராது, எங்க போனாலும் தீராது, சனி சனி பிடித்து தீரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது அரசுக்கு நல்லதல்ல. விருதுநகர் ராஜபாளையத்தில் நடந்த கட்சி நிகழ்ச்சிகளில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டார். அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கோயில் நகைகளை உருக்கும் விஷயத்தில் வரட்டு கௌரவம் பார்க்காமல் தமிழக அரசு முடிவை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தினார். தங்க நகைகள் உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றும் விஷயத்திலே அந்த முடிவை கைவிட வேண்டும். இது கேட்டால் என்னங்கிறாங்க, திருப்பதியில் அப்படி நடக்குது, மற்ற கோயில்களெல்லாம் நடக்குது, அங்கெல்லாம் வந்து அறங்காவலர்கள் இருக்காங்க செய்கிறாங்க, பக்தர்கள் இருக்காங்க செய்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த அந்த நகைகளை உருக்குவதற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. அந்த முடிவை வந்து இவங்க செயல்படுத்த முடியாது, இது நீதிமன்றத்திலேயே நிற்காது. அதனால் இதில் கௌரவம் பார்க்காம இந்த விஷயத்தை வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். திண்டுக்கல் அருகே முருகன்பட்டி நான்கு வழிச்சாலையில் அம்பாத்துறை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். ஒசூரில் இருந்து மதுரைக்கு பழங்கள் ஏற்றி வந்த வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். பழக்கூடைகளுக்கு நடுவே தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பாக்கெட்டுகள் ஒரு டன் அளவுக்கு மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிந்தது. வேனுடன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி டிரைவர் பிரசாந்த், கிளீனர் ஈஸ்வரன் கைது செய்யப்பட்டனர். சென்னை புரைசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோயிலில் இந்து சமய அறநிலை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். மத்திய அரசின் வழிகாட்டுதல் படியே வார இறுதி நாட்களில் கோயில்கள் மூடப்பட்டுள்ளது. பாஜாவினர் போராடுவதற்கு காரணத்தை தேடுவதாக குற்றம் சாட்டினார். போராடுவதற்கான வலுவான காரணங்கள் எதுவும் இல்லாததால் இப்படிப்பட்ட போராட்டத்திற்கு அவர்களாகவே அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தளவில், இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில், ஒன்றிய அரசுடைய வழிகாட்டுதல் படிதான் இந்த கொரோனா நோய் தொற்று தளர்வுகளை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற நான்கு நாட்கள் முழுவதுமாக திருக்கோயில் திறந்திருக்கின்றது. இப்பொழுது கூட நாம் திருக்கோயில் இருந்து தான் நாம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கோம், உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் மூடப்பட்டிருந்தாலும் தெய்வதற்கு வேண்டிய அனைத்து வகையான பூஜைகளும் எப்பொழுதும் போல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொரோனா நோய் தொற்று அபாயம் நம்மை விட்டு நீங்கியவுடன் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயிலை திறப்பதற்கு முதல் பணியாக அந்த பணியை மேற்கொள்வார் என்ற உறுதியை நாம் அளிக்கின்றோம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வன்முறை சம்பவத்தை கண்டித்து திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் திருநாவுக்கரசர் எம்பி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பேசிய எம்பி, உத்தரப்பிரதேசத்தில் சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது, முதல்வரை பதவி நீக்க வேண்டும் என்றார். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது மத்திய உள்துறை இணையமைச்சராக இருக்கிற அஜய் மிஸ்ரா என்பவருடைய மகன் ஊர்வலமாக காரிலே சென்று அவருடைய அவர் சென்ற அந்த வாகனத்தை அங்கிருந்த விவசாயிகள் மீது மோதச் செய்து அந்த சம்பவ இடத்திலேயே ஐந்தாறு பேர் கொல்லப்பட்டார்கள். இதுவரை 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மரணமடைந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கத்தில் உள்ள ஒரு குடோனில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது குடோன் பூட்டியிருந்தது. பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 டன் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர்
குடோனை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்த மதுரவாயிலை சேர்ந்த அமீரை தேடி வருகின்றனர். நவராத்திரி திருவிழா இன்று தொடங்கியது. 9 நாட்களும் முப்பெரும் தேவியரின் வழிபாடாக இருக்கும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி நவராத்திரி விழா வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் ஜனனி மாதாவை பக்தியுடன் வழிபட வேண்டும். இந்த விழா ஒவ்வொருவரின் வாழ்விலும் வலிமை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வளம் ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என கூறியுள்ளார். திருவாரூர் ஆணை வடபாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் சாரங்கன் பட்டா கேட்டு அம்மையப்பன் பிஏஓ பாலசுப்பிரமணியனிடம் ஜூலை மாதம் விண்ணப்பித்தார். அதற்காக 3000 ரூபாயை பிஏஓ லஞ்சமாக வாங்கியதாக தெரிகிறது. அதன் பின்பும் பட்டா வழங்க இழுத்தடித்த பிஏஓ மேலும் 18000 கேட்டுள்ளார். சாரங்கன் மகன் மனோஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்சமாக கொண்டு போய் கொடுத்தார். பிஏஓ பாலசுப்பிரமணியன் அதை பெற்றபோது கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மானாமதுரை அருகே நெடுங்குளம் கண்மாய் உள்ளது. இதன் மூலம் 300 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. கண்மாய் அருகே கர்நாடகாவை சேர்ந்த ஈஸ்வரப்பா கருவேல மரங்களை எரித்து அடுப்புக்கறி தயாரிக்கிறார். இதிலிருந்து வெளியேறும் புகையால் காற்று மாசடைகிறது. கழிவு நீரை கண்மாயில் நேரடியாக கலந்து விடுவதால் தண்ணீர் மாசடைகிறது. அதை குடிக்கும் கால்நடைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் அடுப்புக்கறி தயாரிக்கும் இடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பார்த்தீங்கன்னா இப்போ நெடுங்குளம் கிராமத்தோட கண்மாயோட கால் வாஞ்சிருக்கு. அது பக்கத்திலே ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு 14 ஏக்கரில் ஒரு கரு ஃபேக்ட்ரி ஒன்று நடத்திக்கிருக்காரு. அதோடய ஃபேக்ட்ரியோட கழிவு இந்த கெமிக்கல் தண்ணி வாட்ரு ஃபுல்லாகவே கால்வாயில் கலந்து விட்டுறாங்க. இது வந்து டேரெக்டாக எங்கள் கம்மாயில் போய் சேர்ந்துருது. இதனால் அந்த கிராமத்தோட 250 ஏக்கர் உள்ள விளைநிலங்கள் முற்றிலும் பாதிக்கப்படுது. கால்நடைகள் தந்த தண்ணியை குடித்தாலுமே நோய் வாய்ப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கம்மாயில் உள்ள மீன் குஞ்சோடு வர முடியாது இந்த தண்ணி போய் கலக்கிறதுனால. இதனால் மிகவும் ஆபத்தாக இருக்குது. அதாவது கிளங்காட்டு கால்வாய் வழியாக தான் எங்கள் நெடுங்குளத்து கம்மாய்க்கு தண்ணி வரணும். அதே சமயத்தில் வந்து இங்கே ஒரு நடுவில் சென்ட்ரலில் ஒரு பேட்ரி ஒன்று வச்சு நடத்துகிறாங்க. அந்த பேட்ரி வந்து எங்களுக்கு இந்த தண்ணி வந்து அதில் கழிவு நீர் இறங்குச்சுனால ஆடு மாடு குடிக்க முடியாது. மனிதர்கள் குளித்தாலும் அலர்ச்சி ஆகுது. இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு சமநிதி பண்ணி கொடுக்கணும். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. திருவாரூரைச் சேர்ந்தவர் பேராசிரியர் அசோகன். இவர் 2013 முதல் 2016 வரை வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலையில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றினார். பணியாளர் நியமனத்தில் லஞ்சம் பெற்று 20 கோடிக்கு சொத்து குவித்ததாக இவர் மீது புகார்கள் எழுந்தது. திருவாரூர் ஏற்காட்டூர் கிராமத்தில் உள்ள பேராசிரியர் அசோகன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 10 பேர் சோதனை மேற்கொண்டனர். வேலூர் கட்பாடி செயற்காட்டில் உள்ள அசோகனின் 2வது மனைவி ரேணுகாதேவி வீட்டிலும் ரெய்டு நடக்கிறது. திருச்சி வையம்பட்டி 6வது வார்டில் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அதிமுக ஆட்சியில் கோவிட் நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வலியுறுத்தினோம், ஆனால் 1000 ரூபாய் மட்டும் வழங்கியதாக குற்றம் சாட்டினார். எதிர்கட்சியாகும் போது போன வருஷம் இந்த ஆளுங்கட்சிக்காரர்கிட்ட நம்ம சொன்னோம், கொரோனா காலத்தில் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ஒரு 5000 ரூபா பணம் கொடுங்கன்னு சொன்னோம். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாட்டு எதிர்கட்சி சொல்லிட்டு போயிடுவீங்க, இங்கே கஜானாவே காலியாக இருக்குன்ட்டு 1000 ரூபா கொடுத்தாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அவங்களோட கஜானா காலின்னு. உடனே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது சொன்னார், 5000 ரூபா கேட்டோம், 1000 ரூபா தான் கொடுத்துருக்குறீங்க, எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, ஆளுங்கட்சியாக வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும், நீங்கள் கண்டிப்பாக மிக வரையில் நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவோம், அப்போ நாங்கள் எப்படி கொடுக்குறோங்கிறதை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி மே மாதம் ஆட்சிக்கு வந்தோம். முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கினோம். 2வது தவணையாக 2000 ரூபாயோடு சேர்த்து 14 வகையான மல்லிகை பொருட்களை வழங்கியவர் தான் நம்முடைய தாயிலும் கொண்டு நம்முடைய மாநிலம் முதலமைச்சர் அவர்கள். அதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. பல புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை நிறுத்த திமுக சதி செய்வதாக அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இன்னை வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கல. வழங்காத ஒரு சூழ்நிலையில அவரது கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சிவா அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை திட்டமிட்டு தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இப்ப எங்களை பொறுத்தமட்டில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் அதிமுக மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா சட்டத்திலே இடம் இல்லாத ஒன்றை பத்தி அவங்க பேசி வந்து இந்த மாநிலத்தில் இந்த தேர்தல் நிறுத்துவதற்கு
திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா மகன் கார் மோதியதால் ஏற்பட்ட வன்முறையில் 4 விவசாயிகள் உட்பட 8 பேர் இறந்தனர். சம்பவம் தொடர்பாக தெளிவான புதிய வீடியோவை பாஜக எம்பி வருண்காந்தி பகிர்ந்துள்ளார். போராட்டக்காரர்களை கொலை செய்வதன் மூலம் அமைதியாக்க முடியாது. இந்த கொடூர சம்பவம் விவசாயிகளின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்குள் நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். दूर से दूर 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 இந்தியாவில் மேலும் 22,431 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. கேரளாவில் 12,616 பேருக்கும் மகாராஷ்டிராவில் 2,876 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. மொத்த பாதிப்பு 3.38 கோடியாக அதிகரித்தது. 24,602 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். டிஸ்சார்ஜ் ஆனவர்களின் எண்ணிக்கை 3.32 கோடியாக உயர்ந்தது. இன்னும் 2.44 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனர். கோவிட் தொற்றுக்கு மேலும் 318 பேர் இறந்தனர். மொத்த பலி 4.49 லட்சமாக அதிகரித்தது. இந்தியாவில் இதுவரை 92.63 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வாரச்சந்தைக்கு திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து காய்கறி வரும். தொடர் மழையால் வெங்காயம் வரத்து குறைந்துவிட்டது. இதனால் காரைக்குடி சந்தையில் கடந்த வாரம் 30 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ பெரிய வெங்காயம் தற்போது 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 20 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 40 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வரத்து குறைந்தால் வெங்காயம் தக்காளி விலை மேலும் அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மேலும் 64 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. மொத்த பாதிப்பு 1.26 லட்சமாக அதிகரித்தது. 48 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். டிஸ்சார்ஜ் ஆனவர்களின் எண்ணிக்கை 1.24 லட்சமாக உயர்ந்தது. இன்னும் 655 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இறப்பு எதுவும் பதிவாகவில்லை. மொத்த பலி எண்ணிக்கை 1,844 உள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு மலை ரயில் புறப்பட்டது. ஹில்க்ரோவ் ஆர்டர்லி ரயில் நிலையம் இடையே மண் சரிவு ஏற்பட்டு தண்டவாளத்தில் பாறைகளும் மரங்களும் விழுந்து கிடந்தன. இதனால் ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. பாதையை சீரமைக்க நேரமாகும் என்பதால் ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. கார் பஸ் மூலம் பயணிகள் ஊட்டிக்கு சென்றனர். மலை ரயில் இயக்கம் பாதியில் தடைபட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள கோர்ட்டை சுற்றி மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்துள்ளது. வக்கீல்கள் கோர்ட்டுக்கு செல்ல சிரமப்படுகின்றனர். வீடுகளையும் கழிவு நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மழை நீரை அகற்ற வலியுறுத்தி வக்கீல்கள் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக தொடர்ந்து மழைக்காலங்களிலே வெள்ளக்காடாய் தொடர்ந்து படர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் பொதுமக்கள் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது, விபத்து ஏற்படுகிறது. வழக்கறிஞர்களும் நீதித்துறை ஊழியர்களும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை என்பது தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு இது ஓயாது. அடுத்த கட்ட பலமான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று தமிழக அரசினுடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் 9ம் தேதி நடக்கிறது. இதற்காக பொய்கை ஊராட்சியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆர்காட்டன் குடிசை, மூஞ்சூர்பட்டு, நாயக்கநேரி, இடையம்பட்டி பகுதிகளில் பாமகவினர் பிரச்சாரம் செய்தனர். இன்று மாலையுடன் 2ம் கட்ட பிரச்சாரம் முடிவடைகிறது.